ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சக்தி அகாடமிலிருந்து டிசம்பர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ நாம் இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதா, சவுதி அரேபியா இந்த நாட்டை யுனெஸ்கோ அவங்களுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி அதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக சவுதி அரேபியா இந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. இதில் மொத்தமாக 58 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க வந்து எமிஷன் கேப் 2019 அப்படின்ற ரிப்போர்ட் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2020 2030 வாக்கில் எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுடைய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அந்த எமிஷன் வந்து 7.6% வரைக்கும் குறைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி குறைச்சாதான் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அதன்படி 2030 வாக்கில் 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாரிஸ் அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் போனாலுமே 3.2 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா, சைனா, மெக்சிகோ, டர்க்கி, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2020 Who suffers most from extreme weather events, weather-related loss events in 2018 and 1999 to 2018 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ஜெர்மன் வாட்ச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றம் அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் வந்து ஜப்பான் வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, பயோமெட்ரிக் அந்த டீட்டெயில்ஸ் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மோசமாக யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இந்தியா வந்து 5th பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஆதார் மாதிரியான அந்த பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் போலீஸு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு அக்சஸபிளாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் பிரகாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அயர்லாந்து, போர்ச்சுகல் மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய அந்த டேட்டா கலெக்ஷன் அந்த பயோமெட்ரிக் அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ் இ-காமர்ஸ் இண்டெக்ஸ் 2019 இதை வந்து UNCTAD அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் நெதர்லாண்ட் வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்தியா வந்து 7 பொசிஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி 73rd பொசிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நைகர் அப்படின்ற கண்ட்ரி வந்து இதில் கடைசி பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் 2019 இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2018 பிரகாரம் மலேரியா கேசஸ் இது வந்து 2 கண்ட்ரீஸ்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.6 மில்லியன் கேசஸ் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 28% வரைக்கும் இது ரெடியூஸ் ஆகிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உகாண்டா இங்கே வந்து 1.5 மில்லியன் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜியோட கூடிய டிரைவர்லெஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த மேனுவல் இன்டர்வென்ஷன் டிரைவர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக அது இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் ஜாம்ஸு, பாட்டன் லெக்ஸ் எதனா இருக்கா அப்படின்றத முன்கூட்டியே தெரியறதுக்காகவும் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஃபோர்ப்ஸ் மேகசின் அவங்களுடைய ஃபோர்ப்ஸ் 2019 லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு 100 மோஸ்ட் பவர்ஃபுல் விமன்ஸ் அந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் அவங்க வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
மோஸ்ட் பவர்ஃபுல் விமனாக இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இந்தியாவை சேர்ந்த நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து 34th பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2019 அப்படின்ற அவங்களுடைய இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து நார்வே வந்து டாப்பில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து 129th பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சிப்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்க வந்து த சிப்ரி டாப் 100 ஆர்ம்ஸ் ப்ரொடியூசிங் அண்ட் மிலிட்ரி சர்வீசஸ் கம்பெனிஸ் 2018 அப்படின்ற அவங்களோட ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100 பிக்கஸ்ட் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $420 billion வந்து ஏர்ன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அந்த இராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி வெப்பன்ஸ் இதெல்லாம் விற்கிறது மூலியமா ஆல்மோஸ்ட் $420 billion ஏர்ன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எப்பவும் போல யூஎஸ் வந்து டாப்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இதில் 10th பொசிஷன்ல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கம்பெனிஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் சேர்ந்த கம்பெனியான லாக்ஹீட் மார்டின்ஸ் வந்து டாப்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யூனிசெஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து மார்பிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி வீக்லி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.4 million அன்வேக்சினேட்டட் சில்ட்ரன்ஸோட இந்த ரிப்போர்ட்டின் பிரகாரம் நைஜீரியா இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து அன்வேக்சினேட்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மீசல்ஸ் மாதிரியான டிசீசஸ் இதனால் பாதிக்கக்கூடிய வகையில் 2.3 million சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறதா இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மொங்லா அண்ட் சாட்டோகிராம் அப்படின்ற இந்த ரெண்டு போர்ட்ஸை வந்து போர்ட்ஸ் ஆஃப் கால் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இடையில் நடந்த கோஸ்டல் ஷிப்பிங் அக்ரிமெண்ட், ஸோ இதன் மூலியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீ கூட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு அந்த போர்ட் ஆஃப் கால் அந்த லிஸ்டில் இருக்கிற அந்த போர்ட்ஸ் கூட ரெண்டு போர்ட்ஸும் இப்போ இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இந்தியன் ஷிப்ஸ் எதுனா இந்த போர்ட் வழியாக போகிற மாதிரி இருந்தால் அங்கே வந்து இமீடியட் ஸ்டாப்புக்கு இந்த போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த அக்ரிமெண்ட் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட், அதனோட பேர் வந்து DHC-2D ஹேவல்லேண்ட் பீவர் அப்படின்ட்டு பேர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஹார்பர் ஏர் அண்ட் மேக்னிக்ஸ் அப்படின்ற ரெண்டு கம்பெனிஸ் சேர்ந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து போகேன் விலே அப்படின்ற கண்ட்ரி வந்து வேர்ல்ட்ஸ் நியூஎஸ்ட் நேஷனாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பப்புவா நியூ கைனா இந்த நாட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இதுக்கு வந்து தனியாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் இப்போ வழங்கியிருக்காங்க. ஓட்டெடுப்பின் மூலியமாக இந்த ஒரு அங்கீகாரம் வந்து இந்த கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் 2019 இந்த ஒரு அங்கீகாரம் வந்து கிரீட்டா துன்பர்க் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், அவங்களுக்கு வந்து இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா மெலிசா விவியானே ஜெஃபர்சன் லிசோன் அப்படின்ட்டு இவங்களை சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சிங்கர், இவங்களை வந்து என்டர்டைனர் ஆஃப் தி இயர்ன்ட்டும் வால்ட் டிஸ்னி கம்பெனி அதனுடைய சேர்மன் அண்ட் சிஇஓவாக இருக்கிற ராபர்ட் ஆலன் இக்கர் இவங்களை வந்து பிஸ்னஸ் பர்சன் ஆஃப் தி இயர்னும் யூஎஸ் நாட்டினுடைய விமென்ஸ் நேஷனல் சாக்கர் டீம் அவங்களை வந்து அத்லட் ஆஃப் தி இயர்னும் ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் யூஎஸ் பப்ளிக் சர்வன்ஸ் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர் மேலே இப்போ இருக்கிற இம்பீச்மெண்ட் அண்ட் கேஸ் அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வெளிக்கு கொண்டிருந்தவங்க. ஸோ இவங்களை வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி இயர்னும் அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அவங்க பார்த்தீங்கன்னா HIP-7943 அப்படின்ற ஒரு ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஜா அப்படின்ற பெயர் சூட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய பிளானட் ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜில் அப்படின்ற பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்து 386 million இயர்ஸ் ஓல்டு வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபாசில் ஃபாரஸ்ட் இதை ஒன்றத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நியூயார்க்கில் இருக்கிற ஒரு சாண்ட்ஸ்டோன் குவாரியில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கார்டிஃப் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட்னால இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படிமங்கள், அதாவது 386 million இயர்ஸ் பழமை வாய்ந்த இந்த ஒரு ஃபாரஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் அழிஞ்சு இப்போ வந்து படிமனாக இப்போ வந்து இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சியான நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இண்டிகேட்டர்ஸ் 2019 அப்படின்ற அவங்களோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அது பப்ளிஷ் பண்ணுற அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் லேண்ட் கன்யான் இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்டார்டிகாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அது சேர்ந்தவங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப டீப்பான ஒரு கன்யானாக இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. முற்றிலும் இது வந்து ஐஸ்னால மூடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து டீப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் லென்த்து அதேமாதிரி 20 கிலோமீட்டர் பிரெத்துலையும் இது இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2020 இதை வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஜெண்டர் ஈக்குவல் கண்ட்ரியாக வந்து ஐஸ்லாண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்தியா வந்து 112th பொசிஷனுக்கு கீழே இறங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து யூரோப்பியன் யூனியன் அவங்களுடைய 2050 கிளைமேட் நியூட்ரலிட்டி அக்ரிமெண்ட் அதிலிருந்து போலாண்ட் வந்து வெளியேறுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த பருவநிலை மாற்றம் அதுக்கு எதிரான அவங்களுடைய அந்த பங்கை வந்து கொடுத்துருக்கணும். அதாவது இந்த மாதிரியான கோல் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ ஆனால் போலாண்டினுடைய அவங்களோட எக்கனாமி வந்து முழுக்க முழுக்க ஆல்மோஸ்ட் 80% வந்து கோல் பேஸ் பண்ணி இருக்கிறதா அறியப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அவங்க டிரான்சிஷனுக்காக வந்து கேட்டிருந்தாங்க, தராததுனால இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இப்போ அவங்க வெளியில் வந்திருக்காங்க. அடுத்து யுனெஸ்கோ கார்னிவல் ஆஃப் அல்ஸ்ட் பெல்ஜியம் நாட்டில் நடக்கிற ஒரு பரேடு இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி லிஸ்ட்லேருந்து இப்போ ரிமூவ் பண்ணுறதை அறிவிச்சிருக்காங்க. இந்த பரேடில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்க்கு எதிராக ரேசிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுற விதத்தில் இந்த பரேடில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதை வந்து கண்டிக்கிற விதத்தில் இந்த ரிமூவல் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜப்பான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிக்விட் ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட் ஷிப்பு அதனோட பேர் சியூசோ ஃப்ரான்டியர் அப்படின்னு வச்சுருக்காங்க, இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச் அண்ட் நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து 9th பொசிஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 26th ஆனுவல் கிறிஸ்டல் அவார்ட்ஸ் 2020 இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் அவங்களுக்கு வந்து இதில் வந்து அவார்ட் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த அவேர்னஸ் அதை பாராட்டுற விதத்தில் இந்த அவார்டு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீஸ்டர் கேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸ் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த லீடர்ஷிப்பு இந்த ஃபீல்டில் அவங்களோட லீடர்ஷிப் அதை பாராட்டுற விதத்தில் அவார்டும். அதே மாதிரி சைனாவை சேர்ந்த ஜின் ஜிங் கல்ச்சுரல் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப்பான இந்த அவார்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லைனட் வால் வார்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் நரேட்டிவ்ஸ் ஸோ இதில் அவங்களோட அந்த லீடர்ஷிப்காக அவார்ட் தர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20th அன்னைக்கு சுவிட்சர்லாந்து நடக்க போகிற ஈவெண்ட்டில் வந்து அவார்ட்ஸ் கொடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நுவத் தாய் அப்படின்ற 2000 வருஷம் பழமை வாய்ந்த தாய் மசாஜ் இது வந்து யுனெஸ்கோனுடைய ப்ரெஸ்டீஜியஸ் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நாசா 2020 மார்ச் 2020 அப்படின்ற ரோவர் வந்து லான்ச் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற கோளான மார்ஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோவர் வந்து அனுப்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தியோப்பியா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தியோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சைனாவினுடைய உதவியோடு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து யுஎஸ் மிலிட்ரிக்காக ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஒன்றத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர் நடக்கக்கூடிய வார்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8 வெஸ்ட் ஆப்ரிக்கன் நேஷன்ஸ் பெனின், பர்கினா ஃபாசோ, கினியா பிசாவ் மாதிரியான கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காமன் கரன்சி அதை வந்து ஈக்கோன்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிஎஃப்ஏ ஃப்ராங்க் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இனிமேட் வந்து ஈக்கோ அப்படின்ற கரன்சியை வந்து யூஸ் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் பிரஸ்ட் கேன்சர் மெடிசன் அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேர் ஆன்ட்ரூசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் நேம் வந்து ட்ராஸ்டுசுமாப் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சைனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி ப்ரொடியூஸ்ட் அதாவது முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்புலேயே வந்து உருவான ஏர்கிராஃப்ட் கேரியர் அதனுடைய பேர் வந்து ஷாண்டாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற லியோனிங் அதை விடவும் இது வந்து பெருசு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கண்ட்ரியில் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலயமா வேர்ல்ட்ஸ் ஒன்லி கண்ட்ரி டு ஹாவ் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரஷ்யா இப்போ பெற்றிருக்காங்க. மிசைலினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜிர்கான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைனா பிரேசில் எர்த் ரிசோர்ஸஸ் சேட்டலைட் 4A இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவும் பிரேசிலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிக்ஸ் அந்த கூட்டமைப்பு அதுக்கு கீழே இது வந்து டெவலப் ஆகிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதை சைனாவுடைய லாங் மார்ச் 4B அந்த ராக்கெட் மூலயமா அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து அபுதாபி ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து யுஏஇ சார்பாக ஜோர்டான் அந்த கண்ட்ரிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு இந்த போர் அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து அகதிகளாக வந்து ஜோர்டானுக்கு குடிபெயர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் இந்த ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நைட் ஃப்ராங்க் அவங்க வந்து குளோபல் ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் Q3 2019 இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹங்கேரி இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இந்தியா வந்து 47th பிளேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷிஜியான் 20 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை சைனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹெவியஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சைனாவுடைய லார்ஜஸ்ட் நியூ கேரியர் ராக்கெட்டான லாங் மார்ச் 5லேருந்து இதை வந்து ஏவியிருக்காங்க. அடுத்து யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அவங்க வந்து ரஷ்யன் ரெசல்யூஷன் இதை வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் இந்த ரெசல்யூஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.07 பில்லியன் டாலர்ஸ்க்கு ஆப்ரேட்டிங் பட்ஜெட் வந்து யுஎன்ஜிஏ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2020 இயர்க்காக இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக சிரியா அண்ட் தென் மயன்மாரில் நடக்கிற அந்த வார் கிரைம்ஸ் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காகவும் நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நெதர்லாண்ட் அந்த நாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நிக்னேமான ஹோலாண்ட் அதை வந்து ட்ராப் பண்ணுறதை அறிவிச்சிருக்காங்க. இனிமேட்டு இந்த டூரிசம் மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து NL அப்படின்ட்டு நெதர்லாண்ட் அவங்களுடைய அந்த நேமே வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ண போகிறதாகவும் அதே மாதிரி ஆரஞ்ச் துளிப்பை தான் வந்து அந்த லோகோலையுமே யூஸ் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கொடுத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சக்தி அகாடமி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மந்தினுடைய இந்த இன்டர்நேஷனல் நியூஸஸ் மாதிரியே அடுத்தடுத்து நிறைய பாட்ஸும் வரவிருக்கு. அதையும் பார்த்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.